திமுக கூட்டணியில் இழுபறி நிலை உருவாகியிருப்பதாகவும் இதனால் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து வெளியேற இருப்பதாகவும் தகவல் கசிந்துள்ளது. அதற்கான காரணங்கள் என்ன என்பது குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்த முதல்கட்ட பேச்சுவார்த்தை நிறைவேறியது. காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் என்ற அறிவிப்புகள் வெளியிடவில்லை. அதற்குள் மற்ற கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பற்றி பேச துவங்கிவிட்டனர். காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் கேரளாவின் முன்னாள் முதல்வர் உம்மன் சாண்டி, கே எஸ் அழகிரி மற்றும் ரந்தீப் சுர்ஜேவாலா பங்கு பெற்றனர். பேச்சுவார்த்தையின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த கே எஸ் அழகிரி பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்தது என்று தெரிவித்தார். பிரச்சாரங்களின் போது ராகுல்காந்தி எந்த ஒரு இடத்திலும் திமுகவின் பெயரையோ அல்லது ஸ்டாலின் பெயரையோ குறிப்பிடவில்லை. ராகுல்காந்தி பிரச்சார திட்டத்தில் ஸ்டாலினை சந்திப்பு குறித்து எதுவும் இல்லை. இரண்டாம் முறை தமிழகம் வந்த ராகுல்காந்தி திமுக தலைவர் ஸ்டாலினை சந்திக்கவில்லை. இவை திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே ஏற்பட்டுள்ள விரிசலையே காட்டுகிறது. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து விலகி மூன்றாவது அணியில் சேர வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். திமுக காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களை நடத்தும் விதமும் அக்கட்சியின் தலைவர்கள் மத்தியில் ஓர் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பிரச்சாரத்தின் போது பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் அரசை வெகுவாக பாராட்டினார். பல்வேறு துறைகளில் தமிழக அரசு விருதுகள் பெற்று குவிப்பதை அவர் சுட்டிக்காட்டினார்.